வணக்கம் நண்பர்களே, டெட் 2013 வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும். முதல்வர் வீட்டில் 300க்கும் மேற்பட்டோர் கோரிக்கை. இன்றைக்கு காலையிலேயும் 300க்கும் மேற்பட்ட 2013 டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பாஸ் பண்ணவர்கள் எல்லாரும் எங்கே வந்துட்டாங்கன்னா, எடப்பாடி, சேலம் எடப்பாடி முதல் வீட்டினுடைய வெளியிலேயே நின்றுட்டு இருந்தாங்க கோரிக்கையை கொடுக்குறதுக்கு. ஸோ இந்த கோரிக்கையை கொடுக்கும்போது தான் உடனே தகவல் அமைச்சருக்கும் போயிருக்கும் போல் இருக்கு. உடனே அவரும் அறிவிச்சிட்டாரு, 1 or 2 days டெட் தேர்வு வந்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காரு. அது இன்னும் 1 or 2 days என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும், சரிங்களா? இது வந்து இன்றைக்கி நடந்த காலையில் நடந்த நியூஸுங்க. ஸோ வெயிட்டேஜ் முறையால் எங்களுக்கெல்லாம் வயசு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 40-45 கூட இருக்கலாம், ஒரு சிலருக்கு 50 கூட இருக்கலாம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா 10th, +2, UG இதிலெலாம் மார்க்கு, பிஎட்லலாம் ரொம்ப மார்க் கம்மியாக தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது, நல்ல மார்க் வாங்குகிறாங்க. ஸோ இப்போ படித்தவங்க ஈஸியாக வந்து வேலை கிடச்சிருது. முன்னாடி ஒரு 10-15 முன்னாடி படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் அந்த வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்டிருக்கோம் என்று முதல்வரிடம் கோரிக்கை வச்சுருக்காங்க. முதல்வரும் உடனே நடவடிக்கை எடுத்திருக்காரு, அதனால தான் 1 or 2 days போஸ்டிங் போடுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்து டெட் 2013 வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்ட நண்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இது, வாழ்த்துக்கள். உங்களுக்கு பணியில் முன்னுரிமை வழங்கப்படும்னு தான் தெரியுது, டீட்டெயிலான விவரம் இன்னும் 1 or 2 days வெளிவரும். இது போன்ற தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.